ஸோ நான் வந்து முன்னாடியே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், முடியை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஷார்ட்டான வீடியோ தான், அது இதை வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மற்ற யூடியூப் வீடியோவில் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து அவங்களாவே யோசித்து ஏதோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் இ மாத்திரை, இதை வந்து ஓட்டை போட்டு இதை எண்ணெயில் கலந்து அப்ளை பண்ணுறது, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பண்ண, இது வந்து உள்ளுக்கு சாப்பிட்றது. இது ஆக்சுவலாக அதுக்கான டிசைன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இது. இது வந்து விட்டமின் இ வந்து நம்ம பிளட்டில் போய் தான் வந்து இதுவாகும். நீ அவங்க பாட்டுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டுருக்காங்க, ஒருத்தர் முட்டை போடுறாங்க, ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணிவிட்டு அதனால முடி சேஃப் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ பாதி முடி கம்மியான அப்புறம் தான் முடி கொட்டுறதே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்களேன். இப்போ 100,000 முடி இருக்குன்னா, 100,000 முடி உங்கள் முடி ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ இந்த இடம் மட்டும் எடுத்துக்காங்களேன், இந்த இடத்துல மட்டும் ஒரு 50,000 முடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பாதி கம்மியான கூட வந்து 25,000 முடி கம்மியாதுன்னு வைங்க, அப்போ கூட வந்து உங்களுக்கு எதுவும் தெரியாது, நார்மலாக தான் இருக்கும். திரும்பி அடுத்த 25 கம்மியாக தான் மொட்டையிடும். ஸோ நீங்கள் அது புரிஞ்சுக்கோ, முடி வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம் முடி கொட்டுறதை, அது லைட்டாக கொட்டின மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய முடி ஆல்ரெடி கொட்டிடுச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உடனே வந்து நீங்கள் கரெக்டான ஒரு ஆக்ஷன் தான் எடுக்கணும். நீங்கள் தான் தோன்றித்தனமாக அதேமாதிரி நிறைய பேர் நேச்சுரலான ரெமிடிஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போது ஒரிஜினல் சித்தா டாக்டரோ இல்லை பாரம்பரியமாக வழி வந்தவங்களோ அவங்க சொல்கிறதான் வந்து நம்ம கேட்கணும். இவங்க பாட்டுக்கு வந்து ஏதோ சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக பண்ணால், எனக்கும் நேச்சுரலாக பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க பாட்டுக்கு சொல்லும் போது நம்ம ட்ரை பண்ணி நம்மளுக்கு நிறைய பிரச்சனை ஆகும். எனக்கு கூட ஃபேஸில் பிம்பிள் இருக்கும்போது நேச்சுரலாக நிறைய ரெமிடிஸ்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஒன்றுமே, எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேர்ஸ் தான் வந்து இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதை பற்றி. நீங்கள் சொல்கிறவங்க வந்து எது பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, எந்த சித்தர் சொன்னதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை என்ன லாஜிக்கில் சொல்கிறாங்க, அது எப்படி ஒர்க் ஆகும், எதனா லாஜிக்கோ இல்லை ஒரு நல்ல டாக்டரோ சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தான் தோன்றித்தானமாக ஏதோ சொல்கிறாங்க, முட்டையை போடுறன்றாங்க, அவங்களுக்கே வந்து ஹேர் ஃபால் இருக்குது, அவங்களுக்கு வந்து இது எனக்கு வளர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வளரல. அந்த வீடியோலேயே நான் பார்த்தேன், யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஸோ அவங்களே இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு நீ தான் தோன்றித்தனமாக வந்து அவங்க மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எது ப்ரூவனாக இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் வந்து இந்த ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இது பேர் வந்து சாலிசியா எக்ஸ்டி, இந்த ஷாம்பு பேர் சாலிசியா கேடி இந்த ஷாம்பு பேர். ஸோ இது வந்து இப்போது ஃபோக்கஸே ஆகலை. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இதோட பேர் சாலிசியா கேடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் இருக்கும், கீட்டோகெனசோல் 2%, அப்புறம் சாலிசிலிக் ஆசிட் 2%. இந்த கீட்டோகெனசோல் என்ன பண்ணுன்னா இந்த டேண்ட்ரஃப் உருவாக காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸ் தான் வந்து உருவாக்கும். இந்த டேண்ட்ரஃபை நம்ம தலையில் வந்து இந்த தோலை ஸ்கேல்ப்பில் வந்து அது தங்கி இருந்து டேண்ட்ரஃபை வந்து மெயினாக வந்து அது உருவாக்கும். அது நம்ம தலையில் வர எண்ணெயை வந்து சாப்பிடும், ஸ்கின்ல வர எண்ணெய் மாதிரி ஸ்கேல்ப்லேயும் எண்ணெய் வரும், அதை வந்து அது சாப்பிடும். அதை சாப்பிட்டு வந்து அது பண்ணுற வேலை தான் வந்து டேண்ட்ரஃப் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வேலை என்ன பண்ணுன்னா, நம்ம வெளியே இருந்து தேங்காய் எண்ணெய் போட்டோம்னா அது சேச்சுரேட்டட் ஃபேட்னா அதுக்கு ரொம்ப இஷ்டம், அதையும் சாப்பிட்டு அது பண்ணுற வேலை தான் வந்து டேண்ட்ரஃபாக வந்து வந்துட்டுருக்கு. இந்த டேண்ட்ரஃப் வரனால வந்து ஸ்கேல்ப் இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இரிட்டேஷன்னாலே வந்து அந்த டிஹெச்டின்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த இரிட்டேஷன்னாலே வந்து அந்த டிஹெச்டி போயிட்டு வந்து ஹேர் ஃபால் ஆக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஷாம்பு கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணும். உங்களுக்கு டேண்ட்ரஃபே இல்லைனா கூட ஹேர் ஃபால் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ண, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பார்பர் ஷாப் போகிறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே சீப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 100% வந்து இருக்குது. இது மாதிரி டேண்ட்ரஃப் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்க வந்து நம்மளுக்கே தெரியாது, லைட்டாக டேண்ட்ரஃப் இருந்தால் கூட அந்த இரிட்டேஷன் இருக்கும், அது திருப்பி அதுவும் ஹேர் ஃபால் ஆகும். இது யூஸ் பண்ணுறது வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து பெட்ரு. இது எப்படி யூஸ் பண்ணனா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணும். இந்த கீட்டோகெனசோல் தான் வந்து அந்த ஃபங்கஸ்க்கு எதிரானது. சாலிசிலிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா, இந்த பழைய டெட்ஸின் செல்ஸ்லாம் வந்து ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு சொரியணும் போலவே தோணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, அதை லூஸ் பண்ணி விட்டு அது அதுவாகவே நீங்கள் குளிக்கும் போது வந்துடும். ஸோ ஸ்கின் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸ்கேல்ப்பில். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கணும், சாலிசிலிக் ஆசிட் 2%, கீட்டோகெனசோல் 2%. அப்படி கிடைக்கல அப்படின்னா கீட்டோகெனசோல் 2% மட்டும் இருக்கணும். நான் அதோட பேர்லாம் வந்து உங்களுக்கு புரியாது, நான் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன் ஸ்பெல்லிங்கோட. நீங்கள் கடைக்கு போயிட்டு அதை வாங்கி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணோம், அப்புறம் மெயின்டெனன்ஸ்க்காக வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க, ஹேர் ஃபால் இருக்கவங்க.
இது வந்து ப்ரூவனாக இருக்குது, இது ஹேர் ஃபால் வந்து முடி வளர வைக்குது, முடி வந்து ஸ்கேல்ப் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தால் தான் ஒரு முடி வளர்கிறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு ஃபாரினில் வந்து இதை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நானும் இதை ரெகுலராக தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ டேண்ட்ரஃப் வந்து ஃபுல்லாக போயிடும், ஸ்கேல்ப் எந்த இரிட்டேஷனும் இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் வந்து, ஸோ இந்த விட்டமின் இ மாத்திரை வந்து தலையில் போடுறது வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. இது வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு மாத்திரை. இது நீங்கள் எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா, இது வந்து 400 mg இந்த மாத்திரை, ஒரு நாளைக்கு வந்து 1000 mg வரைக்கும் அலோடுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதே வந்து 200 mg வந்து இதே மாத்திரை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா மட்டும், ஒரு நாளைக்கு எந்த டைமில் ஆயிலி ஃபுட் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டீங்களோ அப்போ வந்து இந்த மாத்திரையை வந்து அதோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டெய்லி நைட்டு வந்து 400 mg ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து ரெண்டு வகையில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு வகை என்னென்னா, ஸோ ரொம்ப டயர்டாகிடுச்சு ஆல்ரெடி, 2-3 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இது 4வது வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, இது இந்த ப்ரொலாக்டின்ற லெவல் வந்து உடம்புல இருக்கும். நம்ம உடம்புல இந்த ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மந்தமாக இருக்கும் அந்த ஹார்மோன் இருந்தாலே. அந்த ஹார்மோனால் வந்து நிறையா ஹேர் ஃபால் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணுறனால இந்த விட்டமினால அந்த ப்ரொலாக்டினோட லெவல் வந்து நார்மல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதேமாதிரி சில பேருக்கு வந்து இந்த நிப்பிள்ஸ் வந்து, ஆம்பளைங்களுக்கு சொல்கிறேன், இந்த நிப்பிள்ஸ் வந்து ஒரு பஃபியாக இருக்குது, ஒரு லைட்டாக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபேட்டு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க சில பேருக்கெல்லாம். ஸோ அவங்க வந்து இந்த ப்ரொலாக்டின் லெவல் அதிகமாக இருந்தால் அதெல்லாம் வந்து ஆகும். இந்த மாத்திரை வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக வந்து போயிடும். அதாவது இது நேச்சுரலான, இது எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தனியாக இருக்குது, அது பார்த்துக்கணும். ஆனால் ஜென்ரலாக வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து டெய்லி 400 mg நீங்கள் சாப்பிட்ணும். அப்படி நிறைய ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா அதோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ரெண்டாவது ரீசன் வந்து, இந்த ஆயிலி ஃபுட்டில் இருக்க கெட்ட எஃபெக்டெல்லாம் வந்து ஓரளவுக்கு இது வந்து உடம்புல போய் தடுக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சன்ஃப்ளவர் ஆயிலு, இந்த கடலை எண்ணெய், அதெல்லாம் இருக்க அதெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ண முடிஞ்சளவு தடுங்க. என்கிட்ட இப்போ மணி இல்லை, ஒரு நல்ல ஆயில்னா கோகோனட் ஆயில் மட்டும்தான் வந்து நல்ல ஆயில், அது மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்க ஆயில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுதான் உடம்புக்கு நல்லது. இந்த சன்ஃப்ளவர் ஆயில்லாம் என்னென்னா பூஃபான்னு சொல்லுவாங்க, பாலிஅன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இது என்ன பண்ணால் உடம்புல நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும், ரொம்ப அன்ஸ்டேபிளானது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து தைராய்டோட ஹார்மோனை குறைக்கும்ன்றாங்க, நிறைய எஃபெக்ட் இருக்குது இதுக்கு. ஸோ அது வேணாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்களேன். அது புரிஞ்சுட்டு இது சாப்பிட்டீங்கன்னா அந்த பாலி அன்சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிடை வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டை நம்ம பாடியை மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு உறுதுணையாக வந்து இருக்கும். இந்த விட்டமின் இ மாத்திரை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதோட பாதிப்பை வந்து நம்மளுக்கு தடுத்து கொடுக்கும், ஓகேங்களா. அதுக்காக இன்னும் நிறைய ஃபேட் சாப்பிட்ணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிட நேர்ந்ததுன்னா அதோட சேர்த்து வந்து இதை சாப்பிட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணேன், இதுவும் இருக்குது என்கிட்ட, 200 mg இருக்குது. ஸோ சில டைம் காலையில் வந்து நிறைய ஆயில் போட்டு தோசைலாம் சில டைம் சுட்டுருவாங்க, இல்லை உப்புமா அதில் ஆயில் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அது ஒன்று போட்டுப்பேன், நைட்டு திருப்பி 200 mg ஒன்று போட்டுப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு 400 mg இல்லை 600 mg மேக்ஸிமம், அதுக்கு மேலே வந்து போகாதீங்க. ஸோ ஓகே, அடுத்த விஷயம் வந்து இந்த விட்டமின் சி. ஸோ இது வந்து உடம்புக்கு ஜென்ரலாகவே ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இது வந்து நெல்லிக்காய் இருந்ததுன்னா டெய்லி நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விட்டமின் சி மாத்திரை வந்து டெய்லி 2 சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் அங்கே ஹேர் குவாலிட்டி ஆகட்டும், ஹேருக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விட்டமின் சியும் இந்த விட்டமின் ஈயும் எல்லாமே ரொம்ப சீப் தான். 3வது விஷயம் வந்து, 4வது விஷயம் வந்து இந்த மினாக்சிடில்ன்ற இது. இது பார்த்தீங்கன்னா 10% நான் தெரியாமல் வாங்கிட்டேன். ஸோ 5% வரைக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது யூஸ் பண்ணோம்னா டாக்டர் கேட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில பேர் நெஞ்சு படபடன்னு வர்றது, இது வந்து பிளட் ப்ரெஷர் வந்து லோவர் பண்ணுறோம். அதாவது ஸ்கேல்ப்பில் மட்டும்தான் பண்ணுவோம், ஒரு ஒருத்தர் ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டியது, அது பிளட்டில் கலந்து மொத்தமாகவே வந்து டோசேஜ் அதிகமாகிட்டு அந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. என்ன பண்ணால் பிளட் ப்ரெஷர் லோவர் பண்ணு, அது எப்படி லோவர் பண்ணால், இந்த குட்டி குட்டி நரம்புலாம் போவோம் ஸ்கேல்ப்பில், முடிக்கு போகிற நரம்புலாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடும். இது ரிலாக்ஸ் பண்ணும்போது வந்து அங்கே ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக ஆகும். ஸோ ஒரு சின்ன பைப்பில் வந்து தண்ணி போச்சுன்னா அது ஃபாஸ்ட்டாக போகும், பெரிய பைப்பில் போச்சுன்னா அது அதை ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும்ல, அது மாதிரி தான். அதனால தான் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. ஸோ இந்த பிளட் வெசல்ஸ்லாம் கொஞ்சம் இதுவானதும் அங்கே நல்லா வந்து அப்படியே இது பிளட்டு நல்லா சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்போது ஹேர் நல்லா வந்து வளரும்.
இது மூணும் பண்ணீங்கன்னா இது இது டாக்டர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து கேட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணால் தான் இதோட ரிசல்ட் நல்லா தெரியும். ஸோ ஆனால் யூஸ் பண்ணும்போதே போட்ட உடனே ஒரு அந்த எஃபெக்ட் தெரியும். இப்போ நான் 10% தெரியாமல் வாங்கிட்டேன், போட்ட உடனே வந்து அந்த எஃபெக்ட் ஆனால் பயங்கரமாக வந்து தெரியும். நல்லா ஸ்கேல்ப் பயங்கரமாக ரிலாக்ஸ் ஆகுது வந்து தெரியும். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்குலேஷன் இருக்குது, அதே மாதிரி ஓரளவுக்கு வந்து பிளட்டில் வந்து விட்டமின்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம், அதே மாதிரி ஸ்கேல்ப்பும் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து முக்கால்வாசி குறைஞ்சிச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணோம், ஹேர் ஃபாலுக்கு முக்கியமான ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கம்மி பண்ணணும். தயவு செஞ்சு மெடிடேஷன் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ ஃபுல்லாக மெடிடேஷன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா டெய்லி 2 முறை மெடிடேஷன் பண்ணுங்கள். நல்லா வெளியில் ஒரு இடத்துல போயிட்டு கற்றுக்கிற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். நீங்களாக வந்து சும்மா உட்காந்துட்டு மெடிடேஷன் சொல்லிடுறாதீங்க, தயவு செஞ்சு முறையாக வந்து மெடிடேஷன் கற்றுக்கிட்டு ஒரு குருவோட துணையோடு கற்றுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள். நான் பண்ணுற இடம் வந்து மன்னவள கலை மன்றம்னு ஒரு இடத்துல நான் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்காங்க, இங்கே உங்களுக்கு விருப்பமான இடத்துல நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. எந்த மெடிடேஷனாக இருந்தாலும் பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணால் தான் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும், ஸ்ட்ரெஸ்ஸு வராமல் பார்த்துக்கோங்க. இப்போது சில ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பழகினாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு பழகிறாதீங்க. சில பேர் ஆஃபீஸில் போய் மாட்டிப்பாங்க, ஆஃபீஸில் சில பேர் ஒரு மாதிரி பண்ணுறது ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிறது உங்களை, அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அதை எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வந்து நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ இதை பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எழுந்துக்கிறது, இதெல்லாம் பேசிக்கான ஹெல்த்தான விஷயம்லாம் பண்ணுங்கள். அப்புறம் டெய்லி காலையில் நல்லா கூலிங்காக வந்து உடம்பு ஹீட் ஆகாமல் கூலிங்காக வந்து வச்சுக்கோங்க, குளிச்சுட்டு கூலாக வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்கள் முடி வந்து இப்போது மேக்ஸிமம் வந்து கொட்டாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹேர் இருக்குது. இப்போ காலேஜ் தான் படிக்கிறீங்க, ஆனால் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா இருக்கிற முடி வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து லோ பட்ஜெட்டுக்காக நான் சொல்லியிருக்கேன். இன்னும் காசு இருந்ததுன்னா நீங்கள் வந்து விட்டமின் D3 விட்டமின் K2 வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். விட்டமின் D3 ஒரு 500 இன்டர்நேஷ்னல் யூனிட் சொல்லுவாங்க, அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுவும் பேசிக்கான இது நீங்கள் எல்லோரும் பண்ண மாதிரி இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாம் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, எல்லாம் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா விதமான ஹேர் கேர் ப்ரொசீஜரும் எல்லாமே நான் சொல்கிறேன். நான் எனக்கு நான் பண்ணுறது, நான் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணேன், இனிமேல் பண்ண போகிறது எல்லாமே நான் காட்டுறேன் இந்த சேனலில். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட டவுட்ஸும் வந்து நீங்கள் எல்லாமே கேளுங்க. ஸோ எல்லாம் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.